வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இன்னைக்கு வந்து தாமரை பூல உங்களுக்கு டீ போட்டு காட்ட போறேன். அது முக்கியமா படிக்கிற குழந்தைகளுக்கு இது போட்டு கொடுத்தோம்னா அபாரமா மூளை வேலை செய்யும், அவங்களுக்கு எந்த நோய் நொடி பிரச்சனையும் வராது, சூப்பரா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்படியேப்பட்ட டீ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டேப்பா. சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சுக்குப்பொடி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், தாமரைப்பூ வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சீரகத்தையும் சுக்குப்பொடியும் உள்ளே போட்டுடலாம், தண்ணிக்குள்ளே கொதிக்கட்டும். ஏலக்காயை நான் பிச்சு தான் போடணும், பிக்காமல் போடக்கூடாது, இல்லை தட்டி போட்டுக்கலாம். இந்த இப்போ பிச்சாச்சு 2 ஏலக்காயை, அதையும் போட்டுடலாம், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த தாமரைப்பூ இதழ்களை வந்து நம்ம பிச்சு போடணும். இந்த மரகதை வந்து இது சேர்க்கக்கூடாது. இந்த தாமரைப்பூ இதழ்களை, ஒரு தாமரைப்பூ, இந்த மரகத இது வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுப்பா. சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்து இதை கொதிக்கிறதுக்குள்ளே நான் போடுவேன். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தாமரைப்பூ இதழ்களை நல்லா 2 தடவை அலசி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே போடலாம். இதை நம்ம நல்லா அமுக்கி விட்டுறலாம்ப்பா. முங்கி வேகட்டும் தண்ணியில். இதை நம்ம இந்த பூ வந்து வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. தாமரைப்பூ வெந்துருச்சுப்பா. 1 நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் கோச்சா போதும். இதில் இனிப்புக்கோசரம் கொஞ்சம் பனங்கல் கண்டு போட்டுக்கலாம்ப்பா. பனங்கல் கண்டு கரையணும் இல்லையா, அதனால் நம்ம இப்படி கிஞ்சி விட்டால் கரைஞ்சிரும். பனங்கல் கண்டு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் வடிக்க போகிறேன். இப்போ சூப்பரான தாமரை பூட்டி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இருதயத்தை பலப்படுத்தும், மூளையை பயன்படுத்தும். இது வந்து இருதயத்தை பலப்படுத்தும், மூளையை பலப்படுத்தும். அப்புறம் 3 ஈரல் நம்மளுக்கு இருக்குப்பா, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல். இந்த 3 ஈரலையுமே இது சரி பண்ணும். 3 ஈரல் சரியாச்சுன்னா அப்புறம் நம்ம உடம்புல வியாதி வராது, நோய் வராது. அதுவும் படிக்கிற குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க திடகாத்திரமாக அறிவான முறையில் அவங்க வந்து சூப்பராக படிப்பாங்க. உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மூளை நல்லா வேலை செய்யும். இது மூளைக்கும் உகந்தது. சரஸ்வதி பூன்னு சொல்லுவாங்க. சரஸ்வதிக்கு இந்த கல்வி தாய் சரஸ்வதிக்கு இந்த பூவை வச்சு தான் தாமரைப்பூ வெந்தாமரை தான் உகந்தது. அதனால் இந்த கஷாயத்தை நீங்கள் வந்து தினமும் 1 தடவை இந்த டீயை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி படிப்பாங்கப்பா. நீங்கள் படிக்கிற குழந்தைங்க இருந்தால் கொடுங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்கும், இனிப்பாக இருக்கும். இந்த ஏலக்காய் வாசம் போட்டுக்காக சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் பிரியமா குடிப்பாங்க. நல்லா படிப்பு வரும்னு சொல்லி கொடுங்க. நல்லா சந்தோஷமா வாங்கி குடிப்பாங்க. வாழ்க வளமுடன்.